ஹாய் ஃபுட்டீஸ், நீ நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரா மேங்கோ ஜெல்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நல்லா பச்சை மாங்காய் தனி சேர்த்து நல்லா சாஃப்டாக அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மேங்கோ நல்லா பாயில் ஆயிடுச்சு, இதை கட் பண்ணி சீடையும் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் பல்ப்பை மட்டும் எடுத்துக்கலாம். நார் இல்லாத மாங்காய் எடுத்துக்கோங்க, நார் இருந்துச்சுன்னா பல்ப் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம எடுத்து வச்ச ரா மேங்கோ பல்பை நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டப்பியோக்கா ஃப்ளார் எடுத்திருக்கேன், இந்த தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பிளெண்ட் பண்ணி வச்ச மேங்கோ பியூரிய பேனில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட், அரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்மளோட மேங்கோ பியூரி சுகர் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சால் டப்பியோக்கா ஃப்ளாரும் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். டப்பியோக்கா ஃப்ளார் ஆட் பண்ணிட்டு கைவிடாமல் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஸ்டேஜ் திக்கான உடனே நம்ம சின்ன கண்டெய்னரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டெய்னர் லைட்டாக கோகோனட் ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காண்டி. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 hours later நம்ம ரெடி பண்ண ஜெல்லி நல்லா செட் ஆயிடுச்சு. சைட்லாம் பாருங்க, நல்லா விட்டு வந்துடுச்சு. இதை பொடி மோல்ட் பண்ணிடலாம். ஜெல்லி ஒட்டாமல் கண்டெய்னர் விட்டு வந்துருச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஜெல்லி நல்லா செட் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதை இப்போ நம்ம சுகரில் ரெஸ்ட் பண்ணிடலாம். உங்கள் சுகர் வேணான்னா நீங்கள் கோகோனட்லேயோ இல்லை வேறு ஏதாவது நட்ஸ் க்ரஷ் பண்ணியோ அதோட ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஜெல்லியும் நான் சுகரில் ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கச்சா மேங்கோ ஜெல்லி ரெடி.